மூன்று தலித் மக்கள், மூன்று தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த கிராமத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய காலை வருகின்றது. இந்த பகுதி மக்களோடு நேரடியாக நடந்த விவரங்களை நாங்கள் கேட்டறிந்தோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு சார்பில் இந்த கிராம மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இறந்து போனவர்களுக்கு நட்டையீடு உட்பட மதுரையிலே மறியல் போராட்டம் செய்து அவைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற போது, கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இருக்கிற தலித் மக்கள் சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள். இவருடைய விவசாய நிலத்திலே விவசாயம் செய்ய முடியவில்லை. அதற்கு பாசனத்துக்கான தண்ணீர் விடாமல் உயர் சாதியை சார்ந்திருக்கிற சில பேர் அதை அடைத்து வைத்துக் கொண்டு இந்த மக்களை விவசாயம் செய்ய விடாமல் மிரட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே பால் பண்ணை வைத்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பால் பண்ணையும் செயல்பட விடாமல் அதை மூடியிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கான கடன் வழங்கும் சொசைட்டி அமைத்து இதை இங்கே நடத்துகிற போது இது தங்களுடைய கிராமத்துக்கு மாற்றி கொண்டு இந்த மக்களை வஞ்சித்திருக்கிறாங்க. ஆடு வளர்க்க முடியல, கோழி வளர்க்க முடியல, அப்படி வளர்த்தா அதையெல்லாம் கூட இரவோடு இரவா பிடிச்சிட்டு போய் அவங்க அடிச்சு சாப்பிடுகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் வேணுமானாலும் இங்க வந்து சமூக விரோத நடவடிக்கையில பகிரங்கமா ஈடுபட்டிருக்கிறாங்க. போதைப் பொருள் வியாபாரம் நடக்குது. போதைப் பொருள் அறிவித்து நேரடியா தலித் மக்கள் குடியிருப்புகளுக்கு வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தொடர் அராஜகத்தை நடத்தக்கூடிய கிராமம் வேற எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ்வளவு கண்மூடித்தனமா, காட்டுமிராண்டித்தனமா ஒரு 50 ஆண்டு காலமா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் தினந்தனம் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சம்பவம் நடக்கிற போதும் காவல்துறைகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, வட்டாட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் அந்த சமூக விரோதிகள் மீது, அந்த உயர்சாதி வெறியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை, அரசு நிர்வாகமே இந்த சமூக விரோதிகளுக்கு பக்கபலமாக செயல்பட்டிருப்பது என்பதுதான் இங்கே இந்த கொடுமைகளுக்கு நடந்திருப்பதற்கு முக்கியமான காரணம். எனவே என்னை இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசு நிர்வாகம், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைத்துமே சமூக விரோதிகளை பாதுகாப்பதில் செலுத்தக்கூடிய அக்கறையை பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட செலுத்தவில்லை என்பதுதான் இன்றைக்கு 3 உயிர்கள் பலியாகி போயிருக்கிற கோரமான சம்பவத்திற்கு முக்கியமான காரணம். ஒரு 5 பேர் இன்றைக்கும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை. எனவே காவல்துறை பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட விரும்புவது, இந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையினர் இவ்வளவு மோசமான செயலில் ஈடுபட்டிருப்பதற்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளாம் தலையிட்டு அங்கு நடந்த பேச்சுவார்த்தையிலே 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் கிரிமினல் சட்டப்படி ஒரு உரிய நடவடிக்கை எடுத்துக்க தவறினால் சட்டப்படி அவர்களையும் வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்க முடியும் என்கிற விதி இருக்கிறது. எனவே அப்படி ஒரு இடத்திலாவது நீங்கள் வந்து ஒரு சிலரையாவது இந்த வழக்கிலே குற்றவாளியாக சேர்த்தால்தான் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் என்பதை நான் இங்கே கேட்டு வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இங்கே இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாம் பயத்துக்கு பயந்து போயிருக்கு, அச்சத்தில் இருக்கிறார்கள். திரும்ப இது மாதிரி சம்பவம் நடக்காதா என்கிற அச்சம் அவர்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. எந்த நேரமாக இருந்தாலும் இந்த சமூக விரோதிகள் ஜாமீன்ல வந்து நமக்கு மீண்டும் அச்சுறுத்துவாங்க கொடுமை இருக்கிறது. எனவே காவல்துறை இவ்வளவு காலம் இருந்திருக்கிற அந்த அணுகுமுறையை மாற்றி இப்போ நீங்கள் கைது பண்ணிருக்கீங்க ஒரு 15 பேரை, மீதி இருக்கிற அத்துணை பேரையும் கைது பண்ணணும். சட்டப்படி 60 நாட்களுக்குள்ள அதுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். அவர்களை ஜாமீன்ல விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஜாமீன்ல விட அனுமதிக்க கூடாது. தேவையானால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்களும் கூட அந்த வழக்கிலே சேர்ந்து அவர்களை ஜாமீனிலே விடாமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு என்பது 10 நாளைக்கு போலீஸ் போட்டா பத்தாது. ஒரு ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரித்து முடித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பினை இந்த மாவட்ட காவல்துறை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிற நிவாரணம், பாதிக்கப்பட்டிருக்கிற பலருக்கு அந்த நிவாரணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மக்களுக்கு எந்த நிவாரணம், அவர் வேலைக்கோ வருமானத்துக்கோ போக முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவதற்கு உரிய நிவாரணமோ அல்லது கடன் வசதியோ மற்றதும் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலே பெரிய வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமை என்னவென்று சொன்னால், பெரியார் பிறந்த மண் போன்ற சிங்காரவேலு போன்ற பல தலைவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே
இன்றைக்கும் சாதிய ஆதிக்கம் கொடிகட்டி பரப்புவதைதான் இந்த கச்சனத்து கிராம சம்பவம் என்பது எடுத்துக்காட்டுகிறது. எனவே சாதி ஒழிப்பு என்பதை இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு நியாயம் கேட்டு போராடுவது என்பது மட்டுமல்ல, சமூகத்திலே சாதிய பிடிமானத்தை, சாதிய ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் நிச்சயமாக இந்த மாவட்டத்திலே நடத்துவோம் என்பதையும், அரசு இதுபோன்ற சாதிய பிடிமானத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அவங்க உருப்படியாக செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த சாதி என்கிற நீடிக்கிற வரையில் இன்றைக்கு கச்சனத்தம், நேற்றைக்கு ஒரு ஊர், இன்றைக்கு கச்சனத்தம், நாளைக்கு இன்னொரு ஊர் என்று தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிற இந்த போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, இந்த சாதிய பிடிமானத்தை தகர்ப்பதற்கான நடவடிக்கையை அரசு உரிய முறையிலே எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதி அமைப்புகளுக்கு சர்வ சுதந்திரமாக இன்றைக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஒரே கிராமத்திலே பல சாதிக்கு சுடுகாடு அனுமதிப்பது என்பது தேவையற்ற ஒன்று. ஒரு ஊர்ல ஒரு சுடுகாடு இருந்தா போதும் என்கிற முறையில சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதே போல அனைத்து சாதியினரும் அர்ச்சகமாக வேண்டும் என்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாதி ஒழிப்பு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த சாதிய படுகொலைகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.